இந்தந்த இந்த ஊரில் முன்னாடி ஒரு லைட்டு போடாமல் இருக்கியே, ஏன் என் முக்கும்ண்ட கண்ணாடி கழட்டிட்டு பாரு. யாரு? சோன மைனாடா? அந்தண்டா. என்ன பெட்டிக்கார பீரல் மாதிரியே உட்காந்துருக்கானே. பொம்பளை ஆளுகள்லாம் இந்த என்னத்தான் முக்காடை போட்டியிலே என்ன என்ன ஆஸ்பத்திரியில் பார்க்க வந்திருக்கியா? முக்காடை எடுக்கிறியா இல்லை எரியவா வதக்குண்டு? இவருக்கார அந்நேரத்தில் லவ்வர் மாதிரி ஃபோன் அடிச்சு போகிறாப்புல, அந்த போரையை உருங்கிட்டு கையிலேயே பிடிங்கி விடுங்கப்பா. அருமையான ஒளி ஒளி ஸ்தாபனம் வி மணி நரிமேடு. மூணு நாளாக இங்கே தான் இருக்கீங்களா? கஞ்சி உடிச்சியா ஒரு மாதிரியா இருக்கிய? என்ன சாப்பிடலையா? உள்ள மருது மணி இருக்கே, அவன் தொடைய கிடைக்கிறியா? ஹலோ ஹலோ, எக்கோ இருக்கா? இருந்தா வையில் என்ன கூட்டரம்ப கூடிருச்சு கூட்டரம் ஏண்டா அழுகுற பாடுனா பாடுறா ஏண்டா படுத்துறேன் மலைக்கு மகாலிங்கம் மலைக்கு மகாலிங்கம் அடமலைக்கு நல்ல அடமலைக்கு நல்ல மகாலிங்கம் மகாலிங்கம் தான் வேற என்ன பாடு பாடு வாங்கி பாடுற முண்டை மாமதுரே சொக்கலிங்கம் அட மாமதுரே சொக்கலிங்கம் ஏர்போர்ட்ல வேலை செய்யறான்டா ராமலிங்கம். நேத்துதான் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். அடுத்தே முண்டாட்டிய கைய புடிச்சு அடி வாங்கினே செருவலிங்கம். அத்தி நாள்ல நாத்து நட்டு நடவு நட்டு நாத்து நட்டு நடவு நட்டு அட நாத்து நட்டு நடவு நட்டு அட நாத்து நட்டு நடவு நட்டு அட அஞ்சு இஞ்சு போல்ட்டு நட்டு அஞ்சு இஞ்சு போல்ட்டு நட்டு எங்க அப்பத்தா பட்டு கிளவி வரா வேதனை பட்டு எங்க அப்பத்தா வரா வேதனை பட்டு என்ன முண்டை முடிச்சு விட்டேன் சார், முடிச்சு விட்டேன் சார். அவ்வளவுதான் பாட்டு. வீட்டுல சும்மா நூறு நாள் வேலை பார்த்துட்டு கிடந்த கிழட்டு பையன் வீட்டுல சும்மா நூறு நாள் பார்த்துக்கிட்டு கிடந்த கிழட்டு பையன் எங்க அப்பத்தாவுக்கு இன்னைக்கு வினைய இழுத்துட்டானே நாசமத்த தூமிய குடிக்க
ஏழேலங்கிலேயே என்ன தாளாட்டும் இசையே. இவன் அதை இப்படி பாடுவானாடா நான் எந்த இளைஞன்டப்பா. யாப்பா யாப்பா போதும் போதும் போதும், கத்தாதப்பா கத்தாதப்பா. அந்த வரை கத்தின கத்துல ஓடுற ஓட்டத்தப்பா ஓட்டத்தப்பா போதும். யா அப்படித்தானே நிறைய பார்த்த காலி பண்ணிக்கிறாங்க. வாழு வாழு எக்கோ குறைங்கண்ணே போதும்ண்ணே. அடே வேணும் முதல்ல வீட்டுக்கு போக சொல்லுங்கடா. என்ன வாழ்க, உலகத்தில் யாருமே பெரிய ஆள் கிடையாது என்னைய பொறுத்தளவு. உலகத்தில் யார் பெரிய ஆள்னா நம்மளாம் பத்து மாதம் சுமந்து பார்த்தா வர தாய் தாண்டா பெருசு. அதுக்கப்புறம் எவனும் கிடையாது. என்ன இந்த உலகத்தில் கிடைக்காத ஒன்று வந்து நாடக நடிகர் கிடைச்சிருக்குப்பா. எத்தனை ஊர் மண்ணை மிதிக்கிறான், எத்தனை மக்களை பழகிறான், எத்தனை ஊர் சோத்தை திங்கிறான். அது ஒரே கொடுப்பனம்னா நாடக நடிகரை தவிர யாருக்குமே கிடைக்காது. ஐயே இவனை போயிட்டு புரட்டாசி ஏழாம் தேதி வர சொல்லுங்கடா. வாழுக வாழுங்கன்னு இங்கே கத்துவேன். பொண்டாடிக்கிட்ட பேசாமல் இறுகி கிடப்பாங்க. அவள் உலக்க எடுத்து வெதரில் அடிச்சு போடுவா. கெந்துவேன் அப்புறம் கெந்துக்கிட்டு சிப்பத்துக்கு மேலே போட்டு பிடிச்சிருக்கேன் கடுப்பை கிளப்பிக்கிட்டு. அது அந்த நாய் யார் நாய்த்தா? அதுக்கு ஒரு புட்டு நாய் இருந்தால் சோடி சேர்த்தாங்க வெட்டி விடுங்க. பொம்பளைலாம் ஏத்தா இப்படி கணக்கிறீங்க. அல்ல சிரிப்பே புருஷனுக்கு சோறு ஓட மாட்டேன். சீரியலை பார்த்துட்டு புருஷனை தூக்கி போட்டு அடிப்பாங்க. அப்போ வேடிக்கை பார்த்து நிற்பேன் இப்படியே கிரீன்ட்டு. இவன் யாரா முண்ட பொழுதனைக்கு சாவத்தவன். இவனை யாரா தூக்க வச்சு எழுப்பிட்டது ப்ரோ? பேசாதீங்க ப்ரோ, காசை வெட்டி போட்டுருவேன் அப்புறம். நன்றி ப்ரோ. தண்ணியை போட்டான்டா. பேரன்பு கொண்ட என் உடலில் மேலே என்ன பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்த ஆம்பளையெல்லாம் கிளம்பும் போது பாதி கட்டிங்க குடிச்சு பாதி கட்டிங்க ஓட்ட சட்டிக்குள்ளே வைத்து கொண்டு இதில் குடிக்கலைன்னு சொல்கிறாள்லாம் கைதுக்கு. ஏ இப்போ நான் பெரிய கோடாங்கி அப்புறம் வேற மாதிரி பண்ணிவிடுவேன். குடிச்சாலாம் கைதுக்கு இப்போ தைரியமா. அதான்டா அவன் தானே நாடகத்தை கெடுத்துவேன். இப்படி தூக்குறான்டா கம்பு கூட்டு மாதிரி எடுத்தானே எடுக்கலையாடா. சீ பெண்கள்லாம் வீட்டில் சோத்து பானில் தண்ணி ஊற்றணுமோ ஊற்றலையோ வீட்டை பூட்டினியா பூட்டலையா அப்படின்னு தெரியாமல் அந்த அங்கனெல்லாம் வாயை விரிச்சி இல்லத்தா. அந்த கிழிஞ்ச வாயை விரித்த உங்களை மட்டும் மரியாதையாக வீட்டுக்கு போயிடு. என்ன ஒரு தொட ஒரு அளவுக்கு வாய் கிழிஞ்சு கிடக்க எப்படி? ஏன்னா தாய் குலங்கள் தான் ஒரே விஷயம். நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, வீட்டிலுடைய கணவனாக இருந்தாலும் சரி, அவன் எந்த ஆளாக இருந்தாலும் சரி, ஆம்பளை எத்தனை பேர் சேர்ந்தாலும் ஜெயிக்க வைக்க முடியாது. பெண்கள் தேவை. ஏடா அப்போ தாண்டா சோறு போடுங்க குருந்த மருந்து வச்சு கொண்டு விட்டார் தெருவில் தெரியுது. ஏத்தா இந்த சொல்கிற ஆள் அந்த தம்பியை நோட் பண்ணிக்கங்கத்தா. கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையாப்பா? ஆகலைன்னா டான்ஸ் சுமார் கட்டிக்கிறியா? வீட்டை வித்துவிட்டு போய் சோளப்பொறி வித்துக்கு தெரியுவேன். ஏன்னா தாய்மார்கள் எல்லாமே எதுவுமே கிடையாது. இப்போ ஆம்பளை நம்ம இருக்கான் தண்ணியை போட்டு எங்கனையாவது படுத்து கிடந்து எல்லாம் பண்ணதுக்க துணி மணி அம்புட்டும் துவைக்கிறதுக்கா புரிசியும். இதில் சில பேர் பொண்டாட்டி ஐஸ் வச்சு என் புச்சு குட்டி என் தங்க குட்டி என் முதுவை தேயிடான்னு இப்படி காட்டினேன். அது பாத்ரூமில் போட்டு வரச்சு வரச்சுன்னு தேய்ச்சி அவனை காலை அமுக்கி விட்டு எவ்வளோ செய்யுது. அதே மாதிரி நீ எல்லா துணியும் துவைக்கிறவாரு, சட்டியை துவைக்காதே. ஆம்பளை ஓடுற சட்டியாச்சி அது மட்டும் என்ன கண்ணு கண்ணா ஓட்டையாகவே இருக்கும். அதில் இந்த கசடாக இருக்கும். சி அன்றைக்கெல்லாம் ஒரு பொம்பளை துவைச்சிட்டு பாத்ரூமில் இப்படி உதஞ்சிட்டா கிளாபி அடிச்சிருக்கு பட்டார்னு அடித்து மண்டை உடஞ்சி என்னடா சட்டி ஓடுற. அதுக்கு பேசாமல் ரவுண்டை ஓட்டை ஓட்டுக்கிட்டு திரியுமே. இந்த அண்ணன் கிளம்பிட்டா போல அண்ணே வணக்கண்ணே. அண்ணே என்ன வந்தவர் திரும்பிட்டாரு? மாடு பிடிக்கலையோ? மாட்டியே வரத்துக்கு வந்தாங்களா? ஏன்னா உலகத்தில் எத்தனையோ பப்புனை பார்த்துருப்பீங்க, எல்லாத்துக்கும் திறமை தான். ஆனால் என்னைய மாதிரி ஒரு பப்பனை பார்த்துருக்க முடியாது நீங்கள். ஏன்னா நீங்கள் என்ன ஒத்தவங்க மனு வஞ்சாலும் ஊற்றுட்டே நிற்பேன். அதுக்கும் சிரிப்பு தானா? இந்த அன்பு பாசம் எல்லாம் இந்த ஆயுளுக்கு எனக்கு கிடைக்கணும். அடுத்த ஒரு பிரவீன் இருந்தால் அதுலேயும் நான் மனிதனாக பிறக்கணும், அதுலேயும் நான் கோமாளி ஓடணும். நீங்கள்லாம் உட்காந்து பார்க்கணும். இந்த ஒன்று கிடைச்சா போதும். பப்புன் ஏதோ உங்களை சிரிக்க வைக்கிறேன். நான் ஒரு கோமாளி. பெரிய பெரிய ஜாம்பவாளெலாம் பப்புன்னு இருக்காங்க. ஏதோ மக்களுக்கு பிடிச்ச ஒரு கோமாளி. ஆனால் நான் பத்து பேர் கலைஞனை வாழை வச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த இருக்கு என் தங்கங்க நல்லா இருக்கேன் இவங்கள்லாம். இன்னைக்கு அப்போயெல்லாம் நாடகம் போட்டவுடனே ஊரில் வந்து மறுநாள் பொம்பளை வைங்க. ஏ முனியம்மா நேற்று நீ மட்டும் உன் புருஷனோட உணர்ச்சியை நாடகம் பார்த்துருக்க. என்னை எழுப்பாமல் போயிட்டே போடி சக்காலத்தி. நீ மசத்தை போடுங்க. நாளைக்கு தாளிக்கு என்ன கேட்பேல மசத்தை தாரேன் அப்படி சண்டை போடுங்க. இப்போ நாடகம் பார்க்காட்டே நீ கவலைப்பட வேணாம். உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்கள் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் யூடியூப். அதை அழகாக செய்து கொண்டு இருக்கிறான் அன்பு தம்பி.
ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாடி அருகாமல் காணமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கை தட்டுக்கத்தான். கை தட்டணும். இந்த கொட்டை ஓட்ட ஆள் யாருப்பா? ஏன்னு ஏன் கொஞ்ச நேரம் உன்னால புசு புசுன்னு இருக்க முடியாதா? இன்னைக்கு தட்டியை வச்சு நாளைக்கு பிரிக்க வந்தேன், பிரிக்க சொன்னாள் யாரு? இப்போ தட்டி இருந்துச்சுன்னா என் தாய்மார்க என் பொம்பளை பிள்ளையே இந்த இது இது உரம் சின்ன பிள்ளையெல்லாம் உட்காந்துருக்கு. அந்த தட்டி இருந்துச்சுன்னா பனி விழுகாது, விடிய வெளியே அதுகளுக்கு நாடகம் பார்க்க பார்த்துட்டு போகுங்க. இப்போ என்ன பண்ண 12 மணிக்கெல்லாம் சுழங்கிருங்க. ஆமாம், கொட்டை போட்ட ஆளை வர சொல்லி மறுபடியும் கொட்டையை போடு. மறுபடியும் எல்லாம் அந்த சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் டீ வாங்கி கொடுத்தாலும் மாடிப்பட்டி வாங்க, காரை ரிவர்ஸ் எடுங்கடா, போவோம் வாங்க போவோம். இருடா பேச்சுக்கு சொன்னேன்டா. ஏன்னா தண்ணி அடிங்க ஐயா, தண்ணி நல்லா அடிங்க. தண்ணி அடின்னு சொல்றியா அடிக்க வேணாம்னு சொல்றியாடா? அடிங்க. சரி, எந்த தண்ணி? குழா தண்ணியெல்லாம் இப்போ கிடையாது. அப்போ போட்டு கட்டமிட்டான்னு அடிப்பையே புசு புசுன்னு காற்று வர பத்தியாக கிடையாது. திருவி விட்டால் புருச்சனை அடிக்கும், ஓட்டக்கூடம் வந்தால் புண்டுக்கிட்டு போயிடும். ஆமாம், தண்ணி அடிங்க, உங்கள் உடம்பு சூழ்நிலையை பார்த்து அடிங்க. இந்த உலகத்தில் தவறு பண்ணாத மனுஷன் யாரும் கிடையாது. கண்டிப்பானே தண்ணி அடிக்கிறத பற்றி ஒரு ஆள் சொன்னேன், தண்ணி அடிக்கிறதா அப்போ நான் விட்டுட்டேன். நான் என் காலில் கும்பிட்டு விழுந்தேன். குடும்ப குட்டி நல்லா பாடுறா, இப்போ என்ன செய்கிற? டெய்லி ஒரு 5 வாய்ட்டு சீரட் அடிச்சுக்கிறவேன்டேன். சரி, அப்புடின்ட்டு இப்போ தீபாவளி சொன்னேன், சீரட்டை விட்டுட்டு இருமலாக வருது. அப்புறம் என்ன செய்வேன்? கணேஷ் போயில ஓட்டுக்கிறோம்டேன். நன்றி. அன்பு உறவு வந்து எம்கேஆர் அன்பாலயத்துக்காக உதவி செய்திருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும், நான் ஒரு ஆதரவற்ற இல்லத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். நன்றி நன்றி. ஏன்னா இந்த உலகம் சுருங்கினது காலம் கொஞ்ச நாளைக்கு தான், அதனால் இருக்கிற வர இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி தான் ஒரு மனுஷனை அம்பிட்டு மக்களும் சேர்ந்து மீடியாக்கள் பூரா சேர்ந்து கொண்டு விட்டிய. நல்ல தங்கம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா. அன்னைக்கு சென்னை போகும்போது நான் சமாதிக்கு போய் ஐயா காலில் வேண்டிக்கிட்டேன். எப்படின்னா, எனக்கு கொஞ்ச நாளைக்கு ஆயில கொடுக்கணும், அது வரைக்கும் நான் 100,000 குடும்பத்தை வாழ வச்சுருச்சு ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன். ஏன்னா இந்த காசு எல்லாமே நிரந்தரம் கிடையாது. உலகத்தில் எது நிரந்தரம்னா உண்மையான அன்பு தான் நிரந்தரம். இப்போ இந்த ஊர்லலாம் நீங்கள் இருக்கையில் ஒரு பக்கத்து வீட்டில் ஒருத்தன் பைக்கு வாங்கியிருக்கேன்னா எல்லா வீட்டுக்காரர்களும் போய் அவனை வாழ்த்து விழாக்குறான். பைக்கு நல்லா ஓட்டுப்பா, 1.5 லட்சம் ரூபாயா, நல்லா இருக்கட்டும், இளம்புச்சம்பளம் நான் வைக்கிறேன் டயரில் சொல்லுவேக்கான். மைத்த சொல்லுவேன். அவன் சாட் பண்ணுறதுக்குள்ளே அப்படியே டேங்கை திறந்து சீனி அள்ளி போட்டுருவாங்க. அது போகும்போது போகும்போது கிளவியை சொல்லும் பாரு, என்ன அவன் முனியாண்டி வண்டி வாங்கியிருக்கானே, எந்தந்தண்டி டயருன்றி தட்டீர்னு வெடிச்சு வாடிப்பட்டி பஸ் ஸ்டாண்டில் அப்படி கிடப்பேன் மூஞ்சிலாம் வீங்கி. முனியாண்டி இருக்கான்டா யாரு தம்பி? கதைக்கு சொன்னேன் போப்பா. அபிராமம் ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் பக்கத்தில் உள்ள முத்தநெறி கிராமத்திலிருந்து வந்திருக்கிறார். எங்க ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா பஸ் காசு இருக்குல்ல, எல்லாம் காலில் போயிருக்கு, நம்ம காரில் வாங்கப்போ டிக்கில் ஒட்டு ஒன்றி அடப்படுத்த மாதிரி கூட்டு போகிறேன். ஒளி வழி. ஏன்னா இந்த மைசெட்டு தான் ஒரு நாடகமாக எந்த கலையாக இருந்தாலும் காப்பாற்றி வர்றது மைசெட். பேர் தான் அப்போ வி மணி. ஏன் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்னா 50-100 கொடுப்பேன்னு தான். ஆனால் இறுகிட்டியே அண்ணே ஓனர்னே.